வணக்கம் நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா பாக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ராணுவத்தில் செலக்ட் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ட்ரைனிங் சென்டர்ல சர்ஸ்கர் போகிறேன் ஸோ சத்தீஸ்கரில் போய் முத முதல்ல நான் கற்றுக்கிட்ட ஒரு ஹிந்தி வார்த்தை அன்னைக்கு கற்றுக்கிட்ட அந்த வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது என்னோட மிலிட்ரி சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை ஆனது யூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும் நாளைக்கு வந்து நீங்களும் ராணுவ வீரர் ஆவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சர்வீஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தை என்ன அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட் ஆல் பாத்தீங்க அப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நான் வந்து செலக்ட் ஆகிறேன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல சத்தீஸ்கர்ல ட்ரைனிங் போறோம் ட்ரைனிங் போகும்போது ஹிந்தியெல்லாம் எல்லாம் தெரியாது இருந்தாலும் ஓரளவுக்கு நண்பர்கள் சேர்ந்து போனோம் ஸோ ட்ரெயினிங் சேர்ட்டில் போயிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா முதல்ல போகிறவங்கள அவ்வளோ ஒரு கம்பெனி அப்புறம் ரெண்டு கொஞ்சம் நாள் கழிச்சு போகிறவங்க இன்னொரு கம்பெனி அப்படி கம்பெனி கம்பெனியாக பிரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் ஹைட் வைஸ் அப்படிலாம் பிரிச்சாங்க ஆனால் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போய் ஒரு கம்பெனியில் இருந்தோம் அந்த கம்பெனியோட பேர் பார்த்திங்கன்னா சிவாஜி அப்படின்னு சொன்னாங்க சிவாஜி கம்பெனியில் இருந்தோம் ஸோ அந்த இருக்கும்போது பார்த்திங்க அப்படி என்கிட்ட சிம்மு கிடையாது ஸோ அந்த அந்த இப்போவும் நார்மலான ஃபேமிலி தான் இருக்கேன் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் பூவரான ஒரு ஃபேமிலி ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மொபைல் வந்து என்னோடய நண்பன் தான் கொடுத்து விட்டான் ஸோ அந்த நண்பர் வந்து மறக்கவே முடியாத ஒரு அது வேறு ட்ராக் அது அப்புறமா சொல்கிறேன் மொபைலில் இருந்தது பட் சிம்மு கிடையாது ஸோ நான் அப்படியே ஒரு வருத்தத்தோட எப்படி பேசுகிறது எல்லோரும் மொபைலில் பேசிகிட்டு இருக்காங்க என்னால் பேச முடியல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கும்போது ஒரு தமிழ் குரல் எங்கேயோ கேட்குது ஒரு உஸ்தாத் உஸ்தாத் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் அதாவது நமக்கு வந்து பாடத்தை சொல்லித்தரவங்க ஃபிசிக்கலாக இருக்கட்டும் வெப்பனாக இருக்கட்டும் இல்லை ட்ரில்லாக இருக்கட்டும் சொல்லித்தரவங்களை வந்து உஸ்தாத் அதாவது இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு உஸ்தாத் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேசுகிறாரு நான் இது போய் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னேன் ஆ சொல்லுப்பா அப்படின்னோன்னு சார் எனக்கு சிம்மு இல்லை சார் எல்லாரும் பேசுகிறாங்க எனக்கும் பேசணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து வெளியே மாட்டாங்க இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன் வா அப்படின்ட்டு சாயங்காலம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சாயங்காலம் அப்போயும் அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ சாயங்காலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருட்டுனதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு அப்படியே பிற சுற்றி சவர் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவரில் மட்டும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும் அந்த சுவரில் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஏறி குதிச்சுட்டு என்னை கூப்பிட்டுறாரு நானும் ஏறி குதிக்கிறேன் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து ட்ரெயினிங் சென்டர் ஏறி குதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தவர் ஸோ அப்படியே என்னை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு இருட்டான வழியாக கூட்டிகிட்டு போய் 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 கடைசியில் பார்த்திங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போகிறார் மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிட்டு சிம் வாங்கி கொடுக்குறாரு அங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ன சிஸ்டம் அப்படின்னா ஜஸ்ட் காசு கொடுத்தா போதும் ஐடியெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை எவன் எவன் ஐடியிலேயோ வந்து சிம்மு கொடுத்தாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஐ சிம்மு வாங்கிட்டு திருப்பி அப்படியே வரும் பயந்துட்டு தான் வரும் அவருக்கு வந்து ரைட்ஸ் எல்லாம் கிடையாது இப்படி வந்து கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறது ரைட்ஸ் கிடையாது ஸோ தமிழன் அப்படின்ற ஒரு இதில் அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராரு சா ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்ட்டு கேட்டார் சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வாங்கிட்டேன் கவரில் வாங்கிட்டு அப்படியே வரேன் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஜெயின் சார் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை வரல ஜெயின் அப்படின்றது நேரமே தெரியும் எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜி சார் ஜி சார் ஜி 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 சார் ஜி சார் ஜி 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 இப்படின் ஜி 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 கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் என் கூட பேசிகிட்டே வராரு எப்போ பார்த்தாலும் ஜி 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 தான் வேறு எந்த வார்த்தை அவர் பேசவே இல்லை கடைசியில் ஃபோனை கட் பண்ணிட்டார் அப்போ தான் அவர்கிட்ட கேட்குறேன் சார் நீங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ணதுலேருந்து ஜி ஜி ஜின்னு மட்டும் தான் சொல்கிறீங்க மற்றபடி எதுவும் பேசலாம் அப்போ ஹிந்தியில் ஜியை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஜி அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தான் அர்த்தமாக ஸோ ஆஃபீஸர் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதாவது நம்மளோட உயர் அதிகாரி ஏதாவது சொல்கிறார் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சார் அப்படியே ஆகட்டும் சார் அப்படி ஆகட்டும் சார் அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்கள அவங்களோட விஷயங்களை வந்து ஒபே பண்ணுறது அவங்கள வந்து பணிந்து போகிறது அவங்கள வந்து மரியாதை செலுத்துறது ஆ சார் அப்படியே ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படின்ற விஷயம் அன்னைக்கு கற்றுக்கிட்டது இன்றைக்கி வரைக்கும் எதை கேட்டாலும் ஜி சார் அப்படியே ஆகட்டும் சார் அப்படியே ஆகட்டும் சார் அப்படியே ஆகட்டும் உங்கள் விருப்பத்துக்கே பண்ணுறேன் சார் அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அப்படி நீங்கள் இன்கேஸ் சர்வீஸில் சேர்ந்தீங்க அப்படின்னா ஜி சார் ஜி சார் ஜி சார் ஜி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் வேறு லெவலில் ஓடும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி ஸோ இது வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணேன் ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னால் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் முடிய முடியும் வீடியோ இருக்குது உங்கள் நண்பலிஜன் கன்னியாகுமரி ஜெயஹிந்த் ஜெய் பாரத்